ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்துல காவிரி பிரச்சனையால பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டு வருது. இதனால சென்னை சேப்பாக்கத்துல ஐபிஎல் மேட்ச் நடத்தக்கூடாது அப்படின்னு ஐபிஎல் மேட்சுக்கு கடும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நடந்துச்சு. இதனால சென்னை சேப்பாக்கத்துல நடக்க வேண்டிய மேட்சை பூனேக்கு மாத்திருக்காங்க. ஆனா பூனேல அங்க மக்களுக்கே தண்ணீர் கிடைக்காம தண்ணீர் பற்றாக்குறை ரொம்ப கடுமையா நிலவிட்டு இருக்கு. இந்நிலையில ஐபிஎல் போட்டியை நடத்தும் போது மைதானத்துக்கு பராமரிக்க தேவையான தண்ணீர் வந்து அங்க கிடைக்காது. இதனால பூனேல ஐபிஎல் மேட்ச் நடத்தக்கூடாது அப்படின்னு மும்பை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்கை விசாரிச்ச மும்பை உயர்நீதிமன்றமானது மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்கத்துக்கு அங்க மைதானத்தை பராமரிக்கிறதுக்கு போதுமான தண்ணீர் இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்கமும் இங்க மைதானத்தை பராமரிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் இருக்கு அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஆனா மும்பை உயர்நீதிமன்றமானது இந்த விளக்கத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது மைதானத்தை பராமரிக்கிறதுக்கு பவன அணையிலிருந்து நீரை வந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பூனேல ஐபிஎல் மேட்ச் நடக்கிறதுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.